கடல் வளம் காப்போம், கனிம வளங்களை பாதுகாப்போம். நீங்க பாக்குறது மக்கள் மருத்துவ வலைதளை காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ ரெண்டு முதல் முறையா பாக்குறோம். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல மூலம் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முட்டி வலி பிரச்சனை இருக்குது, முழங்கால பிரச்சனை இருக்குது, பின்ன சதையில் பிரச்சனை இருக்குது, கெண்டங்காலில் பிரச்சனை இருக்குது, இப்பெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதாவது இடுப்புக்கு கீழே நிறைய பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. என்ன காரணம் இதுக்கெல்லாம், என்ன காரணம் அப்படின்னு மெயினாக பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணம், முக்கியமான காரணம். ஒன்று, கீரை உணவுகள் அதிகமாக சாப்பிடாதவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துடும். இரண்டாவது, தேவையில்லாமல் கால் பகுதி தொங்கிட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லை நின்றுக்கிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி அதிகமாக அந்த பகுதிக்கு வேலை கொடுக்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துடும். இந்த ரெண்டு தான் மெயின் காரணம். டிப்ரெஷனு, மருந்து மாத்திரை இதெல்லாம் வந்து கடைசி தான். ஏன் இடுப்புக்கு கீழே ஏன் அதிகமாக வேலை கொடுக்குறாங்க, இதெல்லாம் புதுசாக இருக்குது இந்த கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல நிறைய ஆர்கன் கிளாண்ட் இருக்குது இல்லையா. தலையிலேருந்து இடுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கன் கிளாண்டு நிறையா இருக்குது. உதாரணமாக வந்து செரிமான மண்டலம் இருக்குது, நரம்பு மண்டலம் இருக்குது, ரத்த ஓட்ட மண்டலம் இருக்குது, கழிவு நீக்க மண்டலம் இருக்குது, இனப்பெருக்க மண்டலம் இருக்குது, இந்த மாதிரி தசை மண்டலங்கள், இந்த மாதிரி நிறைய மண்டலங்களாக இருக்குது. ஆனால் இடுப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டாண்டு மட்டும் தான் இருக்குது இல்லையா. இடுப்பு வரைக்கும் கூட நீங்கள் பாருங்கள், இடுப்பில் என்ன இருக்குது, கழிவு நீக்க மண்டலம் இருக்குது, இனப்பெருக்க மண்டலம் இருக்குது, இதுதான் ஆணுக்கு இருக்குது, பெண்ணுக்கு இருக்குது. அதுக்கு கீழே ரெண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு தான் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா அந்த அந்த கால் ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. உடம்புல மேலேருந்து கீழே பம்ப் பண்ணுறதுக்கு, பிளட்டை பம்ப் பண்ணுறதுக்கு ஹார்ட் இங்கே இருக்குது இல்லையா, பம்ப் பண்ணி அனுப்புவோம். சரி, கீழேருந்து மேல் அனுப்புறதுக்கு ஏதாவது பம்ப் இருக்கா, கிடையாது. சின்ன ரெண்டு பம்பாரி இருக்குது ரெண்டு கால்லையும், ஆனாலும் அது வந்து அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்காது. ஒரு சப் பம்ப்லேயே வந்து சப் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு சின்னது மாதிரி. அப்போ தேவையில்லாமல் வந்து எனர்ஜி கொடுக்கறது, அதுவும் இப்போ இருக்கிற நவீன வாழ்வியலில் தரையில் உட்காரதோ இல்லை கால் மடித்து போட்டு உட்காரதோ ஒரு பெரிய அவமானமான விஷயமா போச்சு. ஒரு காலங்களில் பெரிய பெரிய விஐபிகளாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிகழ்ச்சி, ஒரு பஞ்சாயத்துனா கூட வந்து கால் மடித்து போட்டு உட்காந்துருப்பாங்க. அங்கே உட்காரவங்களாம் கீழே உட்காந்துருப்பாங்க, கால் மடித்து போட்டு உட்காந்துருப்பாங்க, அந்த ஜம்மக்காலம் விரிப்பாங்க, பாய் விரிப்பாங்க. ஒரு வீடு, ஒரு ஃபங்க்ஷன் அப்படி தான். இப்போ அப்படி கிடையாது, கௌரவ குறைச்சல். கீழே உட்காரது கௌரவ குறைச்சல். எப்போ வந்து கௌரவம் கௌரவம்னு எப்போ தமிழன் தவறுகள் செய்ய ஆரம்பிச்சோன்னா எல்லா நோயும் அவனுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அந்த மாதிரி காலை மடித்து போட்டு உட்காரணும். சரி சார், எனக்கு கால் மடித்து போட்டு தரையில் உட்கார பிடிக்கல, சோஃபாவில் மடித்து போட்டு உட்காருங்க, சேரில் மடித்து போட்டு உட்காருங்க, கட்டிலில் மடித்து போட்டு உட்காருங்க, ஆஃபீஸில் உட்காந்த கூட கால் மடித்து போடுற மாதிரி போட்டு உட்காருங்க. கௌரவம் பார்க்காதீங்க, உங்களை பார்த்து பத்து பேர் மாறணும், மற்றவனுக்காக நீங்கள் மாறிடாதீங்க. எந்த ஒரு மாற்றமும் நம்மக்கிட்டே இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா. அப்போ இந்த மாதிரி காலை தேவையில்லாமல் ஊனி ஊனி தொங்கிவிட்டு தொங்கிட்டு உட்காந்து இதிலேயே பல பேருக்கு கால் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. ரெண்டாவது, கீரை உணவு சாப்பிட்றதே கிடையாது. நிறைய பேருக்கு கீரைனா அப்படின்னா என்ன சார், கீரைனா என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கீரை உணவு சாப்பிட்றது கிடையாது. கீரை உணவு சாப்பிடாமல் எப்படி உடம்புக்கு வந்து கால்சியம் கிடைக்கும் இல்லையா. எல்லா கீரையிலையுமே கால்சியம் இருக்குது, எல்லா கீரையிலையுமே மெக்னீஷியம் அயன் சத்து நிறைய சத்துக்கள் இருக்குது. ஏ டு இசட் நிறைய மினரல்ஸ் விட்டமின்ஸ் எங்கே இருக்குது, கீரையில் தானே இருக்குது. அப்போ எத்தனை பேர் கீரை டெய்லி சாப்பிட்றோம் கிடையாது. கேட்டால் வேலை டென்ஷனு, ஒர்க் டென்ஷன் ஏதோ ஒன்று சொல்லிடுறோம், வெளில போகிறோம் வரோம் ஏதோ ஒன்று சொல்லிடுறோம். நல்லா வாரம் ஒரு நாள் எழுந்திரிச்சு குளிச்சுக்கிட்டு கீரையை சாப்பிட்டா சூப்பராக கால்சியம் உருவாகும். அதுவும் சொல்லுவாங்க, எலும்பு தேஞ்சிருச்சான் சார் டாக்டர் சொன்னார். எலும்பு தேஞ்சது அவருக்கு எப்படி தெரியும், எலும்பு தேயில உங்களோட உடம்புல இருக்கிற அந்த எலும்பு வந்து மெட்டபாலிசத்தில் வந்து அந்த வளர்ச்சதை மாற்றத்தில் வந்து அந்த இறந்து போன செல்கள், அந்த எலும்பு செல்கள் குறையுது, புது செல்கள் பிறக்கலை. ஏன் நீ கீரை சாப்பிடல, என்ன தேய்ச்சி குளிக்கல? அப்போ பிரச்சனை நம்மக்கிட்ட தான். எலும்பு தேய்ப்போம் நடந்துக்கிட்டே இருக்கும், கைக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கும். ஆனாலும் இப்போ இவ்வளோ நடந்ததுக்கு நம்ம கால் எவ்வளோ கட்டையாக இருக்கணும், தேஞ்சு தேஞ்சு. ஆனால் அதே ஹைட்டு தானே இருக்கிறோம், கையெல்லாம் அதே மாதிரி தானே இருக்குது. எதுவுமே நம்ம வேலை கொடுக்கறதுனால எதுவும் தேவை கிடையாதுல. அப்போது உடம்பு தன்னை புதுப்பிக்கிற அறிவு இருக்குது, ஒவ்வொரு செல்களுக்கும் புதுப்பிக்கிற அறிவு இருக்குது. உள்ளுறுப்புகளும் சரி, கண் போன வருஷம் இருந்த கண் இந்த வருஷம் நமக்கு கிடையாது தெரியுமா. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் போன வருஷம் இந்த கண் எப்படி சார், அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக செல்கள் மாதிரி புது கண் வந்துடுது. அப்படி தன்னைத்தானே புதுப்பிக்கிற அறிவு இருக்கும்போது எலும்பு ஏன் தன்னை புதுப்பிக்க மறக்குதுன்னா, நீ உணவு கொடுக்கல அதான் பிரச்சனை இல்லையா. அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக நம்ம இந்த மாதிரி நம்ம இந்த டிப்ஸுங்களை சொல்லிடுறோம், இது எது பண்ணுங்கன்னு. அதை தாண்டி பிரச்சனை வருது, இல்லை சார் ரொம்ப முடியல, நீங்கள் என்ன தான் கருத்து சொன்னாலும் நமக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்காக மக்கள் மருத்துவத்தின் சார்பாக முட்டி வலி என்னென்னு ஒன்று பண்ணுறோம். 100 ml தான், செம பவர்ஃபுல்லாக இருக்கும். பெயின் அதிகமாக இருந்தால் லைட்டாக சூடு பண்ணி தேய்க்கணும். பெயின் இல்லைன்னா சும்மா அப்படி தேய்ச்சி விட்டால் போதும், கைமுட்டு கால் பகுதி இடுப்பகுதி எங்கெல்லாம் பெயின் இருக்கோ தேய்ச்சி விட்டால் போதும். சும்மா ஒரு மெழுகுவர்த்தி பற்ற வச்சுக்கணும், ஒரு குழம்பு கரண்டி குழி கரண்டி வாங்கலாம், அதில் அந்த எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி அந்த லைட்டை, ஏன்னா அடுப்பு வைக்க கூடாது ஓவர் ஹீட் இல்லையா. அப்போ அப்படி மெழுகுவர்த்தியில் காட்டிட்டு அந்த சூடு பதம் வந்தோன்னு எடுத்து நல்லா சூடு பிறக்க தேய்ச்சி விடணும்.
ஏதாவது செஞ்சுட்டு வந்து நல்லா மாற்றம் இருக்கும். நம்ம வந்து இந்த இந்த எண்ணெய் அவ்வளோ பேர் கொடுத்து ரிசல்ட் நல்லா வந்திருக்குது. இது இல்லாமல் முட்டி வலிக்குன்னா நிறைய மூலிகைலாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். சூரணம் டைப்பில் வந்து மூலிகை மாத்திரைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவும் நல்லா சப்போர்ட் பண்ணும். நீங்கள் நெடுங்காலமாக கொடுத்துட்ருக்கிறேன். அதனால் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோவை வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய பெரியவங்க இந்த பிரச்சனை பாதிச்சிருக்காங்க. அப்போ நம்ம என்ன தவறு செஞ்சோம்னு அது புரிதல் இருந்தால் தான் நம்ம அதை சரி பண்ணிக்க முடியும் இல்லையா. அதுக்கான சின்ன விஷயம் தான் அது. கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் நடத்தி உங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள்.